வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேடிஎம் ஏனிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேடிஎம் ஏனிங் ஆப் அப்படினாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டைம்லாம் இருக்காது, ஸோ ஷார்ட் டைம் தான், எப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி August 22, ஸோ எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வரல அப்படின்னா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஆப்பை ஒர்க் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதுல ஜஸ்ட் ஃப்ரீ தான், ஃப்ரீயாகவே ட்ரை பண்ண போகிறோம். வரந்தால் ஓகே, வராத அன்றைக்கி நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம பேமெண்ட் வரது நம்ம வீடியோ பண்ணுறோம். நம்ம வீடியோ பண்ணி 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பேமெண்ட் வரல வரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வேளை 1 மாதம் ஒர்க் ஆகலாம், 15 நாள் ஒர்க் ஆகலாம், 1 வருஷம் கூட ஒர்க் ஆகலாம், இல்லை நாளைக்கு கூட க்ளோஸ் போகலாம். ஓகேங்களா, அதுதான் பேடிஎம் ஏனிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து இது இருக்குமா இருக்காது அப்படிங்கிறது இந்த அட்மின் கையில் தான் இருக்குது, ஸோ நம்ம கையில் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரீசார்ஜ் ஆப் அப்படி ஃப்ரீ ரீசார்ஜ் ஆப்னு வந்து பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து 7 ரூபா அதை வந்து ரிசீவ் ஆகுது நமக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் ப்ரூஃபு. August 25, 10 மணிக்கு நைட்டு. ஓகேங்களா, நான் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த டைமில் தான் எனக்கு வந்திருக்கு, இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஒர்க் என்னென்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். ஸோ அதை எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் சேனலில், அதுக்கு உண்டான ப்ரூஃப் இது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் கேட்பாங்க, அதுக்கு என்ன ஆன்சர் போகணும் அப்படின்னு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அது இன்னும் இருக்கா அப்படின்னு தெரியல, நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் பேமெண்ட் கொடுக்குறேன், அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக போயிட்டுருக்கு. ஸோ பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணிக்கோங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் இருந்து போய் அதை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஃப்ரீ ஹிட்னு இருக்கும். ஓகேங்களா, கெட் ஃப்ரீ ஹிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும், டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களோட மெயில் கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க, பேடிஎம் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இதில் வந்து எந்த ஒரு ரெஃபரலும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ரெஃபர் கோடு வந்து மஸ்ட்டு, நீங்கள் வந்து அதாவது விட்ரா பண்ணும்போது தான் ரெஃபர் கோடே கேட்கும். பட் ஆனால் அதுக்கு இன்கம்லாம் எதுவுமே கிடையாது, மஸ்ட்டு நீங்கள் நீங்கள் அது போடணும்னு அவசியம் இல்லை, போகிறதா தான் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இதுவும் அதனால் இன்கம் வரப்போதில்லை, எனக்கு இன்கம் வரப்போதில்லை, ஜஸ்ட் போடணும்னா போடலாம். ஓகேங்களா, ஏன்னா அந்த இடத்துல கேட்குறாங்க என்ன யூஸ்ன்னு தெரில ஆக்சுவலாக. ஸோ நான் வந்து ரெஃபர் கோடு என்னென்ன கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. இப்போ இதில் என்ன இன்கம் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 3080 பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நான் எயின் பண்ணியிருக்கிறதுல. அதாவது இது வந்து ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் சொல்லிட்டு வரும், நம்ம தேர்ட் லெவல் வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த கேம் எல்லாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ரெடிமில் போய் பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 24 ஹவர்ஸ்க்கு ஒரு இடத்துல நம்ம ரெடீம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இப்போ ஆல்ரெடி 7 ரூபா பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் இப்போ 23 ரூபா என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் விட்ரா பண்ணால் நேற்று பண்ண அதே டைம் தான் எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த விட்ரா உங்களுக்கு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், அங்கே வந்து நம்ம விட்ரா பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ டிரான்சாக்ஷன் அப்படி எடுத்து பாருங்கள், அங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ 7 ரூபாங்கிறது வந்துச்சு பாருங்கள், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ 10:03 அவங்க ஷோ பண்ணாலும் அதே டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக விட்ரா ஆகக்கூடிய ஒரு ஆப் தான், அதாவது டோட்டல் ரெடியூம் பண்ணது நான் வந்து 7 ரூபாங்கிறது மேலே வந்துடும். ஸோ அந்த 23 ரூபா ஆட் பண்ணால் அங்கே 30 ரூபா ஷோ ஆகும், அவ்வளோதான். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ டெல் ஏ ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் இதை தான் பண்ணணும். ஓகேங்களா, இந்த வாட்ஸ்அப்லையோ எங்கேயோ நீங்கள் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் அதனால் எந்த யூஸ் இருக்கா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ அதை போல் பார்த்தீங்கன்னா ரெஃபர் ஆப்ஷன், ரெஃபர் கோடு போடுற ஆப்ஷன் எங்கே வருதுன்னா நீங்கள் ரெடீம் பண்ணுறீங்க இல்லையா, இங்கே ரெடீம் கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபை பேடிஎம் நம்பர்னு கேட்பாங்க, அந்த வெரிஃபை கொடுத்துட்டீங்க. இந்த பேடிஎம் நம்பர் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது வந்துடும். ஸோ வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு அப்படின்னு கேட்கும், அந்த இடத்துல நான் கொடுக்குற ரெஃபரல் கோடை ஸோ அங்கே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்டுக்கு அது ஆட்டோவோ ஃபில் ஆகிடும், என்ன அமௌண்ட் இருக்கோ அது ஃபில் ஆகிடும். மினிமம் விட்ரா 5 ரூபா, அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டீங்க 23 ரூபா என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் பாருங்கள் ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ 150 பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. 150 பாயிண்ட்ஸுங்கிறது 1 ரூபா 50 பைசா. ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி லோகோ, ஓகே இந்த மாதிரி லோகோ போட்டிருக்கு, அந்த மாதிரி இது தான் அது. ஓகேங்களா, இந்த லோகோ இருக்கும் அந்த மாதிரி எந்த ஆப் இதில் இருக்குது, சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரணும், எங்கே இருக்கோ அதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். இது பாருங்க, இதை போயிட்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணணும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இன்ஸ்டால் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆச்சு. நீங்கள் எதுவுமே பண்ணுறல, ஓப்பனே பண்ணுறதில்ல, ஜஸ்ட் அப்படியே பேக் வந்துடுங்க. ஓகேங்களா, அப்படியே பேக் வந்து சப்மிட் SSன்னு இருக்கும், ஓகே அப்படி சப்மிட் கொடுங்க. நீங்கள் பண்ணிட்டீங்களா ஆமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ரெடிமில் போய் பாருங்கள் உங்கள் பாயிண்ட்ஸ் பாருங்கள், 23 ரூபா தெரியல, இப்போ 24 ரூபா 50 பைசா இருக்கும், சாரி 25 ரூபா. ஓகேங்களா, ஸோ அந்த இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இப்போ வந்திருக்குன்னு பார்ப்போம்.
கம்ப்யூட்டரில் போய் பார்த்தோம் தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ 150 பாயிண்ட் ஓகே. 23 ரூபா அந்த 50 பைசா நமக்கு ஷோவாக வந்து 23 ரூபா 50 பைசா வந்து இப்போ 25 ரூபா வந்துருச்சு ஓகேங்களா. அவ்வளோதான் ஃபஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் எர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக சேர்த்து நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் அகெயின் சொல்கிறேன், இது எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஹை பேயிங் வெப்சைட்டு ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இவங்க கை காசு இல்லை, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லையா, அவங்க வந்து ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கு இவளுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தில் இவங்க எடுத்துக்கிட்டு தான் நம்ம 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறோம். அவங்க கிட்ட கொடுக்குற அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவன் கை காசு அந்த ஆப்புக்கார எவனும் கொடுக்கல. ஸோ ஒவ்வொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம், அவன் கொடுக்குற பணம் தான் அது ஓகேங்களா, ஆட் பார்க்குற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆப் பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே போகலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேமெண்ட் எப்போ வந்து உங்களுக்கு பேமெண்ட் வருதோ அன்றைக்கி ஒர்க் பண்ணுங்கள். இன்றைக்கி பேமெண்ட் வரல, இன்ஸ்டண்ட்டாக வரல அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் சிம்பிள். ஸோ ஆல்ரெடி இதை பார்த்திங்கன்னா HDFC நான் இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டாலே பண்ணிவிட்டேன், செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வருதான்னு பார்க்கலாம். ஓ சாரி, இங்கே தான் இன்ஸ்டாலேஷன், இங்கே கம்ப்யூட்டர் தான் இருக்குது, அதனால தான் பார்த்தேன். சாரி, இங்கே தான் பார்க்கணும், 2 டோர் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணும். கம்ப்யூட்டரில் போய் நான் பார்த்துட்டுருக்கேன் எல்லாரும். ஸோ கோட்டாக்கு இருக்குது, நம்ம எது வேணாலும் பண்ணலாம். 100 பாயிண்ட்ஸ் இருக்குது இப்போ ஓகே. ஸோ இந்த லோகோ ஓகேங்களா, மேலே இருக்கிறது இந்த லோகோ எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பார்த்து இந்த இருக்கு பாருங்க, இதுதான் கோட்டாக், இது இன்ஸ்டால் பண்ணிப்போம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டாவும் தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 50 MB 60 MB 20 MB 30 MB வெரைட்டியாக வரும். ஸோ உங்கள் MB போயிடும் அப்படி கவலைப்பட்டிங்கன்னா வைஃபை தான் உங்களுக்கு பெஸ்ட் பெட்டர் ஓகேங்களா. ஸோ மொபைல் டேட்டா ஒரு நாளைக்கு போட்ட 1 GB தான் இருக்கும், எனக்கு அது காலி ஆகிடும் நான் என்ன பண்ணுறது கேட்பீங்க, நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ நான் வைஃபைல பண்ணுறேன், எனக்கு இஷ்யூ இல்லை. அந்த மாதிரி வைஃபை இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும், ஏன்னா அன்லிமிட்டட் டேட்டா இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் டேட்டானா கொஞ்சம் கஷ்டம் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ரெடியும் பார்ப்போமா. 26 ரூபீஸ் ஆட் ஆகிருக்கும், அடைச்சி பாருங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த மாதிரி சூப்பராக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 1 ரூபா 2 ரூபான்னு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அகெயின் சொல்கிறேன், இது எப்போ ஸ்டாப் ஆகும் தெரியாது ஓகேங்களா. ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு தான், எந்த ஒரு ரெஃபர் போனஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, செல்ஃப் டாஸ்க் மட்டும்தான் இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிட்டு நம்புறேன். இது மாதிரி வீடியோ நிறைய வேணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.